இன்னைக்கு சமையல் ஒரு அனுபவம்ல இன்றைய அனுபவம் ரெண்டு டிஷ் பார்க்கலாம். ஒன்று வந்து வெண்டைக்காய் சாம்பார், ரெண்டாவது வந்து வாழைக்காய் கோலா உருண்டை. வெண்டைக்காயில் புளிக்குழம்பு தான் நிறைய பேர் வைப்பாங்க. ஸோ சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் வாழைக்காய் கோலா உருண்டையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ வெண்டைக்காய், 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 100 கிராம் துவரம்பருப்பு, 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாமே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம 100 கிராம் பருப்பை சேர்த்துடலாம். அதோட அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நல்லா குழைவாக இருக்கணும், அப்போ தான் வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 விசில் விட்டாச்சு. பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு பருப்பு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, சாம்பாருக்கு சேர்த்து ஊற்றும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது லைட்டாக பொரியட்டும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துடலாம், அதுவும் பொரியட்டும். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். வெண்டைக்காய் சைஸ் பாருங்கள், இந்த அளவு இருந்தால் உங்களுக்கு வந்து சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் கரையாமல். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஏன்னா வந்து வெண்டைக்காயில் உள்ள அந்த வளனையெல்லாம் போகணும். கொஞ்சம் சிம்மிலே வச்சு 1-10 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து சாம்பாரில் வந்து அந்த வளனத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். வதங்கிறதுக்கு ஈஸியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு வந்து அந்த வளனையெல்லாம் தெரியல. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் அப்படியே வந்து பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சாம்பார் நல்லாவே இருக்காது. ஸோ நல்லா வதக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி ஓரளவு வதங்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் பவுடர் சேர்க்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர், அதாவது தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமும் 1-30 செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்ம பருப்பு சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்க்கலாம். நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம், இப்போ சேர்த்தாச்சு. அடுத்தது இதில் 1-2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு சாம்பார் ஊற்றிக்கிற பதத்துக்கு வேணும், அதனால 1-2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து கெட்டியாகி கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு. வெண்டைக்காயும் நமக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ கரெக்டான பதத்தில் ஊற்றிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இந்த டயத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம வாழைக்காய் கோலா உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 வாழைக்காய், 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை சின்ன மிக்ஸி ஜாரில் எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக வந்துடும். ஸோ அந்த பவுடர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது வாழைக்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம்.
வாழைக்காயும் அரைச்சி எடுத்தாச்சு. இல்லைன்னா நீங்கள் வாழைக்காயை வேக வச்சுட்டு கூட அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அரைச்ச விழுது தேங்காயெல்லாம் சேர்த்தது இருக்குது, அதில் வந்து நம்ம வாழைக்காயும் சேர்த்தாச்சு, அதையும் அரைச்சி சேர்த்துருக்கோம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஆல்ரெடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதோட இந்த தனி மிளகாய்த்தூளும் சேர்த்தா நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கடைசியாக நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு. இது வந்து ஃபுல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து உருட்டுற பதத்துக்கு வந்துருச்சுன்னா போதும், இல்லை கொஞ்சம் தனியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு கையில் ஒட்டாமல் எண்ணெய் தொட்டு உருட்டுற பதத்துக்கு வந்தால் போதும், அந்த அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்தா போதும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இப்போ இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இன்னொரு பேனில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதை வந்து பால் மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து அதை வந்து நல்லா உருண்டையாக வெடிப்பே இல்லாமல் உருட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு தான் மாவு வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி ப்ராப்பர் ஷேப்புக்கு வராது. கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் வெடிப்பே இல்லாமல் நல்லா கரெக்டாக உருட்ட முடியும். இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து மீடியமுக்கும் ஃப்ளேமை கொஞ்சம் கீழே வச்சுட்டு நீங்கள் பால்ஸாக அதில் போட்டுடலாம். இதை நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட வந்து வெளியில் டார்க்காக இருக்கும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். அட் அ டைம் வந்து நீங்கள் ஒரு 10 பால் வரைக்கும் போடலாம். போட்டுட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் திருப்பி போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கரண்டி போட்டு திருப்பி விடணும். இப்போ போட்டிங்கன்னா எல்லாமே வந்து பிரிஞ்சிரும். ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் கேர்ஃபுல்லாக. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வெள்ளை எடுத்துருங்க. ஸோ சூப்பராக நமக்கு வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காய், கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.